1977 இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலையில் உதவியாளராக தனது திரை வாழ்க்கையை துவங்கினார் பாக்யராஜ். பின் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் மற்றும் கவுண்டமணி ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று நடித்தார். இப்படத்திற்கு வசனமும் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவே அறிமுகம் செய்தார். ஒரு இயக்குனராக தமது முதல் படமாக பாக்யராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். இடைப்பட்ட காலத்தில் அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலேயே படத்தில் வில்லன் மேடம் ஏற்று தனது இருப்பை பதிவு செய்து இருந்தார். முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகன் ஆகவும் சுமதி கதாநாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்யராஜ் ஏற்றியிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது. அடுத்து சொந்த தயாரிப்பான கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்கத் தொடங்கினார். அஸ்வினி இணைந்து நடித்த இப்படத்தில் அவர் வாய்ப்பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. அடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி படங்கள் ஆகின. அடுத்து மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையுடனும் கூடிய ஒரு படமாக விடியும் வரை காத்திரு என்னும் திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்தார். பாக்யராஜ் தனது முத்திரையை முழுமையாக பகிர்ந்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்கள் ஆன அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு போன்றவை கருதப்படுகின்றன. டார்லிங் 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 வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பின் 1982 வெளியான முந்தானை முடிச்சு ஊர்வசி அறிமுகமான இந்த திரைப்படம் சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. இதில் பாக்யராஜ் கையாண்ட சில விஷயங்கள் முருங்கைக்காய் போன்றவை இன்றளவும் பேசப்படுகின்றது. அதேபோல் சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்களுக்கு பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்றுத்தந்தன. இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டவர் பாக்யராஜ். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றிய ஒரு குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார். இவர் 1988 முதல் பாக்யா என்னும் வார இதழ் ஒன்றினையும் நடத்தி வருகிறார். பாக்யராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கினார். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்புக்கூறாக வடித்திருந்தார். இப்பண்புக்கூறு மிக பெரும் அளவில் அவருக்கு வெற்றியை தந்தது. தன்னைத்தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனி பாணியை உருவாக்கின. ஒரு சராசரி திரை நாயகனுக்கான இலக்கியங்களில் இருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக அவரது பாத்திரங்கள் அமைந்தன. இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 1980 பாக்யராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100. 1977 முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக
ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இக்காட்சிகளின் மீதான புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக விளைந்தது. கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்யராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார். இப்படத்தை பின்னர் இந்தியில் அமிர்தா பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். இது மாபெரும் வெற்றியடைந்தது. பாக்யராஜ் பாசாங்குகள் அற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். இவரது படங்களில் நகைச்சுவை உணர்வு இறுதி வரை இழையோடும். தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவு ஜீவி என நிலைநிறுத்தி கொள்ள அவர் முயன்றதே இல்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்து இருக்கவில்லை. அநேகமாக அவர் படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்தது இல்லை. அவர் முழுக்க முழுக்க தாம் தமக்கென அமைத்து கொண்ட பாணி, தமது திறமைகள், திரைக்கதை அமைப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பி திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்டவர். இது நம்மாலு திரைப்படத்திற்கு பாக்யராஜே இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருந்தார். மேலும் 5 படங்கள் வரை அவர் இசையமைத்துள்ளார். இந்தியில் பாக்யராஜ் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி ராஸ்தா ஆயினும் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியதால் ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்றன. இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருந்தார். சிலவற்றில் கோவிந்தாவும் முந்தானை முடிச்சு மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தனர். இவற்றில் இந்தியில் ஓ சாத்தின் என்ற பெயரில் வெளியான அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.